போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ லோ. என்னது, வேற எதுவும் இல்லை, யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம். இந்த எக்ஸிடூ காம்பேக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் இப்பயும் கிடைக்குதுங்க, சரியா? இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பழசு தான், கிட்டத்தட்ட சொல்லணும்னா இப்போ 2018 வந்தது. ஸோ 2018 வந்த இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 845 இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபோன்னு சொல்லலாம், ஹார்ட்வேரில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அதுவும் இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸிடூ காம்பேக்ட், இது வந்து அதோட பிகர் பிரதர் பண்ணக்கூடிய 90-95% ஆஃப் த டாஸ்க்கு அசால்ட் பண்ணும். சேம் தான், சேம் செட்டப் தான், மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் சேம் செட்டப் தான். இதில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 இன்ச் ஃபோனாக இருந்தாலும் காம்பேக்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல் ஹெச்டி எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி பேனல்ஸ் நமக்கே தெரியும், ரொம்ப மோசமாகலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா இது செம்ம கிறிஸ்பாகவும் சூப்பராகவும் இருக்குது, நல்லா இருக்குது, செம்ம ஷார்ப்பாக இருக்கும் டெக்ஸ்ட்லாம் இதில் பார்க்குறதுக்கு, அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்ல போனால் உங்களுக்கு 483 PPI இருக்கும். மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 380-400 இந்த மாதிரியான பிபிஐயில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து செம்ம ஷார்ப்பான ஒரு டிஸ்பிளேனே சொல்லலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெச்டிஆர் கேப்பபிள் எல்சிடி பேனல். பட் இந்த பேனலுக்கு ஒரு டவுன் சைட் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இப்போ எந்த ஃபோனாக இருந்தாலும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் கால், அதை தவிர வந்து மல்டிமீடியா கன்சம்ஷன் இல்லாட்டி ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா, அந்த டேட்டா மோஸ்ட்டாக டிஸ்பிளேல தான் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்பிளேட பிரைட்னஸ் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் 50% அண்ட் அபவ் பிரைட்னஸ் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆட்டோ பிரைட்னஸ் இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் ப்ராப்ளமே இல்லை. பட் உங்கள் கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்பயுமே 50 அண்ட் அபவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கன்வி பண்ண கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். பட் நைட் டைமுக்கு ஒன் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, எவ்வளோக்கு பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக கொண்டு போக முடியுதோ அவ்வளோக்கவ்வளோ நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் ரூமில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் எல்லாரும் கேட்டுருவாங்களா, சரி அப்படியே யூஸ் பண்ணும்போது வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருந்ததுனாலும் நமக்கு நல்லது தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்டு குவாலிட்டி 168 கிராம் இருக்கக்கூடிய இந்த ஃபோனு கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோட டிசைன் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஏங்க, பக்கத்துலேயே இருக்கு பாருங்களேன் iPhone SE, கேஸ்லேருந்து கூட கழட்டிடுறேன். ஸோ iPhone SE வந்து இன்றைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன் என்னனாலும் சொல்லலாங்க, சரியா? அப்படிப்பட்ட இந்த ஃபோன் ஓகேயா, அது பக்கத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியா வைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ஸ்மாலராக ஃபீல் ஆகும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தாறு மரம் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து கம்ஃபோர்ட், இந்த ஃபோனை ஏன் வாங்கலாம் அப்படின்னும் போது பேட்டரியே ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். அதுக்காக நீங்கள் உடனே மேரத்தான் பேட்டரியெலாம் எதிர்பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வந்து பவர் பேங்கில் தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, XZ2 XZ3 மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் பேட்டரி ஆஸ்பெக்டில். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சோனி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, பட்டன்ஸ், உங்களுக்கு பவர் பட்டன் இருக்க போது அதுக்கு மேலே வால்யூம் ரெக்கர் இருக்க போது இது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இருக்க போகுது. பட் சோனி ஃபோன்ஸில் ஷட்டர் கீ இருக்கும். ஸோ அந்த ஷட்டர் கீயை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு 2-step ஷட்டர் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆஸ் வெல் ஷூட் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ், அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பழகிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஸோ அந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இது வந்து ரொம்ப சாலிட் அண்ட் பயங்கர லவுடான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2022 நிறைய ஃபோன்ஸ் வந்துருச்சு, இப்போ இருக்க ஃபோன்ஸ்லாம் ரொம்பவே லவுடாக இருக்குது. பட் இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட லவுடாகவும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் நார்மலாக ஃபோன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகும் இல்லையா, இயர்பீஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங் ஆக்ட் ஆகும். பட் இந்த ஃபோனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்பீஸும் ஃப்ரண்ட் ஃபயரிங், பாட்டமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே கூட இந்த மாதிரி என்ன மிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 50-50 அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இப்போ 100% வால்யூம் வைக்கணும்னா பாட்டம்லேருந்து வரக்கூடிய வால்யூம் தான் இயர்பீஸ் சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரூ ஸ்டீரியோ எஃபெக்ட் நம்ம எதிர்பார்க்குறது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இயர்பீஸ் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் எப்பயுமே பாட்டம் ஃபயரிங்கோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைலாம் இதில் இருக்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதிலேயும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே வரும்னா, சாஃப்ட்வேர்.
சோனியோட சாஃப்ட்வேர் வந்து அதுவும் இப்போ டொக்கோமோ யூனிட்டு இல்லாட்டி வேறு ஏதாவது யூனிட்டு ஜாப்பனீஸ் மாடல்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு வருதுன்னு போது ப்ளோட்வேஸ் அதிகமாக இருக்கும். சரி, ப்ளோட்வேஸ் எல்லாம் கேட்டு அதாவது சொல்லுவோம்ல நம்ம இந்த ப்ளோட்வேஸ் எல்லாம் கடந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூட் லோடர் அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க, அதுக்கான ஆப்ஷனும் இருக்காது. ஸோ இந்த ஃபோன்ஸ் எதையுமே வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியாது, அவங்க அலோவ் பண்ணுறதும் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா சோனி ஃபோன் பக்கம் ஒதுங்காதீங்க அப்படிங்கிறதையும் இந்த நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நெட்ஒர்க் ரிசப்ஷன் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எந்த விதமான ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. ஃபோன் கால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்பீஸும் லவுடாக இருக்குது, அதே சமயம் உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கரும் லவுடாக இருக்குது, லவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் பேசுனாலும் லவுடாக இருக்குது, 4G டேட்டா பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஓகே, பட் விவோ எல்டிஇ அண்ட் ஜியோ யூசர்ஸ்க்கு இது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட 845 கேப்பபிலிட்டினால நீங்கள் கேம்லாம் எப்படி ஆட முடியும், 845 பேஸ்டு ஃபோன் இது. ஸோ இல்லை, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, 4GB RAM தான் இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. 64GB ஸ்டோரேஜ் தான் ஆன்போர்டு. அது தவிர என்னடாதுன்னா, இங்கே விற்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சோனி ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிம் தான், அது கூட நம்ம மைக்ரோ எஸ்டி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கேமரா. ஏன்னா என்ன இவ்வளோ நேரமாக சோனி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அப்போ கன்ஃபார்மாக கேமரா பற்றி பேசியிருக்கணுமே அப்படிங்கிற ஒரு தாட் நேரம் வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சிங்கிள் 19MP கேமரா இருக்குது. அந்த கேமராவில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபோனோட முக்கிய அம்சங்களை என்ஜாய் பண்ணலாம். 960fpsல ஸ்லோ மோஷன் எடுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், குவிக் ஷட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, ஏஆர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ண முடியும். 4K வீடியோ HDRல கூட ரெக்கார்ட் பண்ண முடியும் ரியர் கேமராவில். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான சைட்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, பட் அது எதையுமே வந்து 100% சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். டே லைட்டில் இந்த கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், லைட் கொஞ்சம் கம்மி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 5MP கேமரா இருக்குது, அதில் செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் ஓகே தான், அதுவும் டே லைட்டில் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லாதனால அவங்க வந்து கைரோ இஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோனி வந்து இப்போன்னு இல்லைங்க, XZ2 மட்டும் இல்லை, XZ1 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இஎஸ் தான் அதிகமாக புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இஎஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செஞ்சிருக்கு, இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ அந்த சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருவாங்க. ஃபோனோட ஷட்டர் ஸ்பீட் இருக்குல்ல, ரொம்ப குவிக்காலாம் இருக்காது. ஃபோட்டோஸ்க்கு ஓகே, அதுவும் டே டைமில் ஓகே. வீடியோக்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷட்டரை அழுத்தி கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது கட் ஆகும். ஷட்டர் அழுத்தினோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும், அழுத்தினோடனே கட் ஆகாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, அழுத்தலை நினச்சி திரும்ப அழுத்துவீங்க, அப்போ என்ன ஆகும்னா அது திரும்பியும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். யோ, அப்போ இதுக்கு ஒரு எண்டு கடையே கிடையாதயா, அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஃபோன் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதோட டிசைன், XZ2 காம்பேக்டோட டிசைன், கர்வ்டு பேக்கில், அதேமாதிரி சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாமே கர்வ்டு தான், பரவாயில்ல, குட் டு ஹோல்டு. 4K சாம்பிள், சில மாதங்களுக்கு பிறகு
இப்போ தான் கன்சிஸ்டண்ட்டாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோமா, எங்கள் ஸ்டாமினா அதையும் டெஸ்ட் பண்ணணும். அதை டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே இந்த எக்ஸிட்டு காம்பேக்டோட ஸ்டாமினாவையும் டெஸ்ட் பண்ணிடலாமே தான். ஸோ 4K வீடியோ ரியர் கேமராவிலிருந்து உங்கள் எக்ஸிட்டு காம்பேக்ட். டைனமிக் ரேஞ்ச் எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்களா சோனி. அப்படியே நம்ம ரைட் சைட் கொண்டு போனோம்னா அவ்வளோதான். ஸோ ஏரியாவே காட்டும், கோல்டன் அவர்ஸ்ன்ற அந்த பில்டப்லாம் சூப்பராக இருக்கும். பட் நம்ம பேஸ் தெரியாது, நான் தான் போனேங்கிறதுக்கு என் வாய்ஸ் தான் எவிடன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. பட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பெரிய டிஸ்பிளேல பார்த்தா சூப்பராக இருக்கும் பார்ப்போம். ஸோ நார்மல் ஓகே, டே டைம் ஃபைன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபோன் தான் சோனி எக்ஸ்பீரியா XZ2 காம்பேக்ட். இதெல்லாமே ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ஸ்பீட் இருக்கு. அம்மா ரோடு கொஞ்சம் கேவலமாக இருக்கு. பேக் ஆடிட்டு இருக்காங்கல்ல அவங்கள எடுப்போம். இப்போ எப்படி இருக்கு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ? வெளிச்சம் வந்ததுன்னா ஃபோன் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். சைக்கிளில் போகிற ஸ்பீடுக்கெலாம் வந்து 960 FPS ஸ்லோ மோஷன் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனால் நல்லாயிருக்கும். சைக்கிள் ஸ்பீடுக்கெலாம் வந்து 960 FPS. ஸோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது. நான் HDR வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக வந்து இதெல்லாம் தான் XZ2 காம்பேக்ட்டில் நான் எடுத்தது. ஸோ XZ2 காம்பேக்ட் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்டில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் நான் வந்து இதை வந்து அடிச்சு யூஸ் பண்ணி கேம்லாம் ஆடுறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணல. மோஸ்ட்டாக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் அண்ட் சோஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் என்னோட செகண்டரி BSNL சிம் இதில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த சிவபர்னி சர்டிஃபைட்னு சொல்லிட்டு இந்த ரெட்ரோஃபோன் சேல் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபோன்லேருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுலலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபோன் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு செகண்ட்ஸில். அப்படி இருக்கும்போது சார்ஜர் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கி ஆகணும். நீங்கள் 10 வாட் போனீங்கன்னா கூட போதும், அப்படி இல்லையா 18 வாட் PD நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அதே மாதிரி இந்த மாதிரி PD சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகும். சம்டைம்ஸ் உங்கள் என்வரான்மெண்ட் பொறுத்து அது ஹாட் கூட ஆகலாம். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2870 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 இன்ச் காம்பேக்ட் ஃபோனில் 2870 மில்லியாம்ப் இருக்குது. அதே சமயம் நம்ம எக்ஸ்பீரியா 1 பார்த்தீங்கன்னா 3330 தான் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பீரியா XZ3 இதில் பார்த்தீங்கன்னா 3200 to 300 இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பீரியா XZ2 அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3100 and something 3200 இப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, 5.7 இன்ச்சு 6 இன்ச்சு இப்படிலாம் இருக்கக்கூடிய ஃபோனில் பேட்டரி சின்னதாக இருக்குது, பட் 5 இன்ச் இருக்கக்கூடிய காம்பேக்டில் பெரிய பேட்டரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்மாக உணர்வீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். சரி, மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. ப்ளூடூத்தில் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, பட் வால்யூம் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக நான் எதிர்பார்த்தேன், பட் அந்தளவுக்கு ரொம்ப லவுடாக இல்லை. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்டெக் கேப்பபிள் ஹெட்ஃபோன்ஸ் இது கூட கனெக்ட் பண்ணேன், வேறு யாரும் இல்லை, நம்ம ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 2 தான், அதில் எல்டெக் சப்போர்ட் இருக்குது. ஆனால் எல்டெக் சப்போர்ட் இருந்தோம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போய் ப்ளூடூத் ப்ரொஃபைல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எதுவுமே கிரே அவுட் ஆகலை. எல்டெக் எல்லாத்தையுமே காட்டுது, குவால்காமில் வந்து ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் ஆப்டெக்ஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்குங்க, ஆப்டெக்ஸ் HD வரைக்கும் எல்லாமே இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து மார்க்கெட்டில் என்னெல்லாம் பேசுவோமோ அவ்வளோ ஆப்ஷன்ஸும் காட்டுது. இருந்தாலும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணதுமே டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஏசிக்கு தான் போகுது. ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் இத்தனைக்கும் மேனுவலாக வந்து புஷ் பண்ணி பார்த்தேன் எல்டாக்கு, பட் போகலை. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காம்பேக்ட் மியூசிக் பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், மியூசிக் பிளேயர் வேணும் மறுபடியும் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் ஆஃப்லைனில் சப்போஸ் சாங்ஸ் லோட் பண்ணி கேட்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னு வைங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஸோ தாறு மாறாக இருக்குங்க,
ஒரு காம்பேக்டான மியூசிக் பிளேயர், காம்பேக்ட் மியூசிக் பிளேயர் ப்ரோ. அதே சமயத்து ஒரு ஃபோனாகவும் இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி அப்படின்னும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸி டூவை சொல்லலாம். ஆனால் இந்த எக்ஸி டூ காம்பேக்டில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நீங்கள் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அதுலேருந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து வால்யூம் ரொம்ப பூஸ்ட் ஆக மாட்டேங்குது. பட் சோனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பி த்ரீ ஃபைல்ஸை கூட அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவுட்புட் சூப்பராக இருக்குது. இதுவே நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வழியாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாக நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். 3.5 mm ஜாக் இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ டைப் சி தான். டைப் சிக்கான கன்வெர்ட்ருங்கிறது ஒரு பெரிய தலைவலி, தலையில் அடிச்சிக்கலாம்னு இருக்கும். ஏன்னா நிறைய கன்வெர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கும்போது ஃபோனை கையோடு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்கினா தான் உண்டு. நீங்கள் பாட்டுக்கு டைப் சீடு 3.5 mm அடாப்டர் அப்படின்னு கடையில் கேட்குறீங்க, அவங்க கொடுக்குறாங்க, வீட்டில் வந்து மாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நேரில் போய் நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு கன்சிடர் பண்ணலாம், ரொம்ப ஹார்ட் கோர் கேமரா அப்போ போக்கோ F1 கூட போயிடலாம், இதுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். அமேசான் பிரைம்ல HD ப்ளே பேக் இதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கலர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நான் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நல்ல மியூட்டர் ரொம்ப நார்மலாக கலர்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. பட் இது விவிட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி பயங்கரமாக சாச்சுரேட் பண்ணிடுது. அது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் கேம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ரொம்ப பஞ்சியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நான் பரவல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும்போது கன்ஃபார்மாக 30-40,000 அதுக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகிருக்கும். எங்கன்னா வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸில். ஸோ நம்ம ஊரில் இது வந்து 7,000-7,500 டிபெண்டிங் ஆன் செல்லர், அது அதே மாதிரி அவைலபிலிட்டி, ஃபோனோட கண்டிஷன் இதெல்லாம் வச்சு அதோட ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ப்ரைஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த நான் சொல்லுவேன்னா கன்ஃபார்மாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா ஏதோ ஒரு சைனீஸ் ப்ராண்ட் நம்ம இப்போ வாங்கி அதுலேயும் பெரிய அளவில் திருப்தி எதுவும் இல்லாமல் நாலு பேருக்கு மத்தியில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த நேரத்தில் போய் இந்த ப்ளாட் வருது, என்னடா இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு ஆட் வருது அப்படின்ற மாதிரி நமக்கு காண்டாக சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபோனில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப மினிமலாக இருக்குன்னு சொல்லுவேன். என்ன ஒரு மினிமலாக இருக்குங்கிறீங்க அப்படின்னா, குளோபல் வேரியண்ட் ஆஃப் சோனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாட் வர்ஸில் ரொம்ப இருக்க போகிறது இல்லை. பட் இது வந்து டொக்கோமோட வேரியண்ட்டுங்கிறனால டொக்கோமோட ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் ரெண்டாவது என்னென்னா, அப்டேட்ஸ் பற்றி பெருசாக வருத்தப்பட வேணாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10, இப்போ நம்ம வாங்கும்போது ஆண்ட்ராய்ட் 10 ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10 மேலே இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனியோட கஸ்டமைஸ்டு தீமிங் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் தீம்ஸ் கூட நிறைய டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஃபோனாக தான் ஃபீல் ஆகுது இது வரைக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோன் எந்த ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணுறேன்னா, காம்பேக்ட் அண்டு காம்பேக்ட் மான்ஸ்டர்னா இப்போ அசூஸ் 8G சொல்கிறோம்ல, அதுலேயே ஒரு பட்ஜெட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸி டூ காம்பேக்ட் சொல்லலாம். பட் இதுக்கு டவுன் சைடு இல்லாமல் கிடையாது, எவ்வளவோ டவுன் சைட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இது தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேவரணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். பை. ப்ளஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க.